ஏன் காய்ஸ், வெல்கம் பேக். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு போஸ்டருக்கு எப்படி நம்ம சப்ஜெக்டை பெர்ஃபெக்டாக கட் பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். நம்ம சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் தான், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே இந்த பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, ஃபஸ்ட்டு உங்களுக்கு என்ன இமேஜ் கட் பண்ணணுமோ ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ நான் ஃபஸ்ட் ரெண்டு இமேஜஸ் பண்ணி காமிக்கிறேன். இது வந்து போஸ்டர்லேருந்து கட் பண்ணுறது ஃபஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் நார்மலாக பென்டூர் வச்சு பண்ணலாம், பட் ஹேர்ஸ்லாம் அதை கரெக்டாக பண்ண முடியாது நீங்கள் என்ன பண்ணாலும். ஸோ அதுக்கு நான் இன்னொரு மாதிரி சொல்லிட்டுனேன். நீங்கள் மேலே டூல் பாக்ஸ் வந்து செலக்ட்னு ஆப்ஷன் இருக்குங்க, அது சொல்லிக்கோங்க. போயிட்டு சப்ஜெக்ட்னு இருக்குங்க, அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு திரும்பி செலக்டே போயிட்டு செலக்ட் அண்ட் மாஸ்க்னு இருக்கும். அது ஷார்ட்கட் பார்த்தீங்கன்னா ஆல்ட்டு ப்ளஸ் கண்ட்ரோல் ப்ளஸ் ஆர் கொடுத்தா கூட வரும். ஸோ இந்த மாதிரி வந்துடும். உங்களுக்கு இந்த மாதிரி வரலன்னா வியூவில் போய் ரெட்டு வச்சுக்கோங்க, இல்லைனா நீங்கள் இந்த ஆன்லைன் கொடுத்தா இந்த மாதிரி கூட வந்துடும். ஸோ ரெட்டு வச்சு பண்ணலாம், அதான் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்போது நம்மளுக்கு இந்த டீலாம் தேவையில்ல, அதெல்லாம் எப்படி எடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா, இங்கே ஃபஸ்ட்டு ப்ளஸ் அதை வச்சு எடுத்துட்டு மைனஸ் பண்ணிக்கலாம். மைனஸ் பண்ணால் அதுவும் டீசெலக்ட் ஆயிரும். ஸோ ஜூம் பண்ணிட்டு இங்கேயும் ஸோ அந்த ஹேர்ஸ்லாம் கொஞ்சம் இதாக இருக்குது. ஸோ அதனால் ப்ளஸ்ஸு போயிட்டு சைஸை ரொம்ப குறைச்சுவாங்க. இந்த மாதிரி அப்ளை பண்ணிங்கன்னா அதுவே கொஞ்சம் ஆட்டோமேட்டிக்காக அதுவே கொஞ்சம் டீசெலக்ட் பண்ணும். ஓகே, ஹேர்லாம் பெர்ஃபெக்டாக கட் ஆகிடும். ஸோ நம்ம சார் திரும்பி போய் டீசெலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, இந்த கன்னுக்கிட்ட கொஞ்சம் கட் பண்ணி காமிக்கிறேன். ஸோ மைனஸ்லேயே வச்சுக்கோங்க. நீங்கள் பென்டில் வச்சு போனால் இது கட் பண்ணவே எப்படி 10 மினிட்ஸ் ஆகிருக்கும். ஸோ இது ரெண்டும் பார்த்தீங்கன்னா ஒரு 2 மினிட்ஸே பண்ணிடலாம் நீங்கள். ஸோ அதை மட்டும் கட் பண்ண முடியல, அதுக்கு நான் இன்னொரு ஐடியா கொடுத்தேன். ஸோ எல்லாம் பெர்ஃபெக்டாக கட் ஆயிடுச்சான்னு பார்த்துக்கோங்க. பண்ணிவிட்டு மறக்காமல் ஃபெதர் கொஞ்சமாச்சும் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 2% ஆட் பண்ணிக்கிறேன். ஸ்மூத் ஒரு 2 ஆட் பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு அவுட்புட் ஒன்று இருக்கும், அதை செலக்ஷன் போயிட்டு மறக்காமல் நியூ லேயர் வித் லேயர் மாஸ்க் கொடுத்துவாங்க, அதை கரெக்டாக இருக்கும். ஸோ அப்போல்லாம் மீதாக தான் எடுத்துக்கலாம். நீங்கள் நம்ம பார்க்கல அது எப்படி எடுக்கணும்னா, மாஸ்க் வச்சு பெஸ்ட் எடுத்துகிட்டு நார்மல் சாஃப்ட் ரவுண்ட் ஜென்ரல் ப்ளஸ் போய் சாஃப்ட் ரவுண்ட் ப்ளஸ் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு ஃபோர் கிரவுண்ட் லேயரை பிளாக்கில் வச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி பண்ணால் இந்த ரிலீஸ் ஆகிடும். நீங்கள் ஃப்ளோவாக கம்மியாச்சு பண்ணால் கரெக்டாக வந்துடும். ஓகே, இங்கே பென்டூல் எடுத்துக்கோங்க. இப்போ ஸோ இது பென்டூல் வச்சு பண்ணுறது தான் ஈஸியாக இருக்கும். இதுதான் டெல்டாயிரும். ஸோ அதாங்க. ஸோ இந்த இது இந்த ரேஸ்லாம் எப்படி எடுக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, மிக்சர் ப்ரஷ்ல எடுத்துகிட்டு இந்த மாதிரி பண்ணிங்கன்னா ஸோ அதெல்லாம் போயிடும். கீழேருந்து கொண்டு போங்க பிளாக், இல்லாடி மேலேருந்து கொண்டு வந்தால் ஒயிட் வரும், கீழேருந்து கொண்டு வந்தால் பிளாக் வரும். எங்கே இந்த ஃபோர் வேணும் பிளாக் இருக்கோ அங்கேருந்து கொண்டு போங்க, கரெக்டாக வரும். ஸோ இதே மாதிரி இப்போ நீங்கள் எட்ஜஸ்லேயும் கொஞ்சம் சாஃப்ட் பண்ணால் இந்த மாதிரி அது ஏற்கனவே சாஃப்டாக தான் இருக்கும். இன்னும் கொஞ்சம் சாஃப்ட் இருந்தால் மிக்சர் ப்ரஷ் வச்சு பண்ணிங்கன்னா சாஃப்ட் ஆகும். இதெல்லாம் நீங்கள் ஃபைனலாக போஸ்டர் பண்ணி முடிக்கும் போது ஃபைனல் டச்சில் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே ஒன்று இருக்குது, பெஸ்ட்டு மாற்றிட்டு பண்ணுங்கள். மிக்சர் பெஸ்ட்டாக தெரியாமல் பண்ணிட்டேன். ஸோ அவ்வளோதான், இது அப்படியே கட் ஆயிரும். இந்த பேக்ரவுண்ட் டைரக்ஷன் அந்த மாதிரி ஆப்பில் போய் பண்ணுற மாதிரி. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஒன்று கட் ஆயிருக்கு. ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை, பெஸ்ட்டு எடுத்துக்கோங்க. ஒரு ஒன்று ஒயிட்டில் வச்சுக்கோங்க.
ஸோ அவ்வளோதான், இப்படி தான் கட் பண்ணணும். ஸோ நான் இன்னொரு போஸ்டர் பண்ணி காமிக்கிறேன் இந்த போக்கின் மூவியோடது. அதே மாதிரி சேரட்டில் போய் சப்ஜெக்ட் பண்ணிக்கலாம். ஸ்கெல்டன் மாஸ்கில் போய் ஏதாச்சும் அன்வான்டாக செலக்ட் ஆகிருக்கா இல்லை டி செலக்ட் ஆகிருக்கான்னு பார்த்துக்கலாம். நல்லா ஜூம் பண்ணி பாருங்கள், இங்கே எல்லாமே செலக்ட் ஆகிடுச்சு, கரெக்டாக பெர்ஃபெக்டாக இருக்குது. நீங்கள் இதுவும் ஃபெதர் மட்டும் 0.2 இல்லை 5 வரைக்கும் வச்சுக்கலாம், 0.5 வரைக்கும். ரொம்ப இதாக இருக்குன்னா ஒரு 1 கூட வச்சுக்கலாம். அங்கே அவ்வளோதான், பெர்ஃபெக்டாக கட் ஆகிடுச்சு. ஸோ அவ்வளோதான் கைஸ், இந்த வீடியோ முடிச்சா லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறையா வீடியோ பார்க்கலாம், மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப்